ஹாய் படிஸ் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமேசான் ஆப் மூலமாக எப்படி வந்து ஆர்டர் பண்ணுறது, திங்ஸ் அதாவது ரெண்டு மூணு திங்ஸ்லாம் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். செல்ல நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அமேசான் ஆப் இருக்கு பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் வரும். இதில் வந்து பாருங்கள், சர்ச் அமேசான் டாட் இன் இருக்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன திங்ஸ் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு மொபைல் வாங்குகிறேன், ரெட்மி 9. இப்போ டைப் பண்ணுறது தேவையில்ல, அதே காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ பாருங்கள், இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 9000 ரூபாய்க்குள்ளார இருந்தால் ஓகே, 9000 ரூபாயிலே இருக்குது. ஸோ இதை வந்து நான் வாங்குகிறேன் இந்த மொபைலை. மொபைல் கீழே பாருங்கள், கலர்ஸ் இருக்குது, ஸ்டைல் நேம் அதாவது 4GB ரேமு, அதே மாதிரி 64GB ஸ்டோரேஜும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஃபோன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கை ப்ளூ கலர் அழகாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான என்ன கலர் வேணுமோ அது கலர் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், கார்பன் பிளாக்கு, க்ரீனு, மெட்டாலிக் பர்பிளு, இது மாதிரிலாம் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன கலர் வேணுமோ இது பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து அந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது கீழே போனீங்கன்னா பாருங்கள், நிறைய ஃபோன்லாம் காட்டுறாங்க, என்ன ஃபோன் வேணுமோ நம்ம பிடிச்ச ஃபோனை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணுறேன், இன்ஸ்டாக்ல இருக்கதை கிளிக் பண்ணி இப்போ பாருங்கள் கீழே வந்து கொண்டு போனீங்கன்னா பை நவுன் இருக்கும், கீழே ஆட் டு கார்ட்ன் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மொபைல் கவர் வேணுன்னா ஆட் கூட பண்ணிக்கலாம், தேவையில்லனா ஸ்கிப் பண்ணிடலாம். டன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து நான் ஒன்று ஆர்டர் பண்ணுறேன், அதனால் புக்ஸ் ஃபார் 1 இயர் ஓல்டுன்னு இருக்கு பாருங்கள் பேபிக்கு, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நிறையா புக்ஸ்லாம் வருது. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான புக்ஸ் என்னவோ பார்த்துக்கலாம். பாருங்க, 220 நிறைய புக்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 220 இருக்கிறத வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரூட்ஸ், அனிமல்ஸ், நம்பர்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான், கார்ட்டில் 2 வந்துருச்சு. இப்போ கீழே வந்து பாருங்கள், 2 ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ப்ரொசீட் டு பை 2 items இருக்குது. நம்ம கிளிக் பண்ண அந்த செல்ஃபோனும் இந்த புக்கும் 2 இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. ஸோ வந்து இதை ப்ரொசீட் டு பை அதை வந்து கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா அடுத்தது இது மாதிரி தான் வரும், டெலிவரி அட்ரெஸ்ஸு. உங்கள் அட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அட்ரெஸ் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டினா ஆட் நியூ அட்ரெஸ், நியூவாக ஏதாவது அட்ரஸ் நீங்கள் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் போய் உங்கள் அட்ரஸ்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி யூஸ் திஸ் அட்ரஸ்ன்னு கீழே இருக்க பாருங்கள், அதை வந்து டச் பண்ணும். டச் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க அட்ரெஸ்ஸை எடுத்துக்கும். சப்போஸ் இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த அட்ரெஸ்ஸே வந்து பார்த்தினா கொடுத்தாலும் ஓகே தான். உங்கள் லொக்கேஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லொக்கேஷனே நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லாட்டா ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி யாரோட அட்ரெஸ்ஸோ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேக் போங்க. கொடுத்துட்டு அடுத்தது கண்டினியூ டு பேமெண்ட், அதாவது உங்களோட பேமெண்ட் பேஜுக்கு போயிடுச்சு. இதில் வந்து பாருங்க, டெபிட் கார்டு அதாவது உங்களோட பேங்க்கோட டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் கட்டலாம், இல்லாட்டினா கீழே வந்து பாருங்கள் பே ஆன் டெலிவரின்னு இருக்குது, அது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தாலும் ஓகே தான்.
கரெக்டாக உங்களுக்கு அந்த ஆர்டர் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி. இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா பாருங்கள், ஆர்டர் நவுன்ட்ருக்கு, அமௌண்ட்டுலாம் காமிச்சு உங்கள் அட்ரஸ்லாம் காட்டுது, இத்தனாம் தேதிக்குள்ளார வந்துடும்ட்டு. ஸோ வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ளேஸ் யுவர் ஆர்டர்ன்ருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் தாஸ்ன்ட்டு ஒரு மெசேஜ் மாதிரி வந்து இத்தனாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வந்துடும் அப்படின்ட்டு மெசேஜ் வந்துடும் இந்த அட்ரஸ்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பார்சல் நீங்கள் கொண்டு வந்து உங்கள் கையில் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாலும் போதும். சப்போஸ் எனக்கு வந்து ஆன்லைன்லேயே பேமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டெபிட் கார்டோட சிவிவி நம்பர் எல்லாமே கொடுத்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். செல் வாங்கிட்டேன், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, பாக்ஸ் வந்துச்சு பாருங்கள், ரெட்மி மொபைலு, நம்ம ஆர்டர் பண்ண ரெட்மி 9. ஸோ இந்த மொபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ரெட்மி. ஸோ ஸ்கை ப்ளூ கலரு, அடுத்தது சார்ஜரும் அதுலேயே இருக்கு. அவ்வளோதான், நம்ம ஆர்டர் பண்ண மொபைலு இப்போ வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஆர்டர் பண்ண புக்ஸும் வந்துருச்சு பாருங்கள். அது சாம்பிளுக்கு ஒரு 4 புக்ஸ் நான் உங்களுக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இதோட பிக்சர்ஸ்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது மாதிரி தான் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.